அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் தன்னை ஒரு கருப்பு சட்டன்னு சொல்லிப்பாரு, தான் ஒரு பகுத்தறிவாளன் சொல்லிப்பாரு. இன்னைக்கு பெரியாருடைய நினைவு நாள், மக்கள் நீதி மய்யம் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த சிலைகளுக்கு போய் மரியாதை செய்கிறது, மாலை போடுறதுன்னு. நாங்கள் எங்கள் கட்சியில் மாலை போடுறத சுத்தமாக தவிர்த்துருக்கோம். பெரியாரும் மாலை போடுறத தவிர்த்துருக்காரு. ஒரு இடத்துல போகிறோம், ஒரு சிலைக்கு மாலை போடுறோம், பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ சிலைகளெல்லாம் பெரியார் மாதிரி விட்டுருங்க, பெரியார்கள்லாம் தாண்டி பல பேருடைய பெரிய தலைவர்களுடைய சிலைகள்லாம் சாதி அடையாளங்கள் ஆகிடுச்சு. ஏன் திமுக பேரணியில உங்களுக்கு ஒரு பெரிய கட்சி 50-60 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி நேரடியா வந்து திரு கமலஹாசன் அவர்களை பார்த்து அழைப்பு கொடுத்தாரு திரு ஆர் எஸ் பாரதி, ஏன் பங்கெடுக்கல? என்ன ஏனங்க, நானும் இன்னொரு பொதுச்செயலாளர் ரெண்டு பேரும் செய்தி தொடர்பாக மூணு பேருமே போய் திரு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நேரடியா போயிட்டீங்க. எல்லாத்தையும் அரசியலில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் நீ உடனே நாங்களும் அவங்களும் பண்ணலாம் கூட்டணியா, அது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கேட்குறது பாமாக்காவே நாங்கள் ஏன் விட்டுட்டீங்க, உங்கள் பின்னாடி அவங்கள சேர்த்துக்க போறீங்களா, என்னங்க இது? திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு போராட்டம் நடக்கக்கூடிய போராட்டத்தை வன்முறைன்னு பதிவு பண்றாரு. அவருக்கு நான் வந்து பேசுறதுக்கு நான் வரல. வராத ரஜினி கூட எதுக்கு அவசரமா கூட்டணி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இடதும் இல்ல வலதும் இல்ல மையம் சார். சரி, அவரு ஆன்மீக அரசியல், உங்களுக்கும் அவருக்கும் எப்படி ஒத்து வரும்? வலதா இடதா? அவரு ஆன்மீக அரசியல், அவரோட திரு கமலஹாசன் எப்படி இணைய முடியும்? இணைஞ்சா சரியா? என்ன தப்புங்க? எங்களுடைய 4வது பாயிண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கு கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறது. அப்போ எங்களுடைய அப்ப இன்னும் பலம் பெறல மக்கள் நீதி மையம். இந்த நாட்டில் இருக்குமே நிறுத்தி சாதிக்கிறத விட 2021 நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி டாக்டர் கமலஹாசன் அவர்கள் முதல்வராக வந்து ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது உண்மையாகவே என்ன ஊழலற்ற ஜனநாயக பூர்வமான மக்கள் நலன் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியும். எங்களால புரிஞ்சுக்க முடியறது ஒரு விஷயம் சார், திரு ரஜினிகாந்தா இருக்கட்டும் திரு கமலஹாசன், எங்களோட டார்கெட் முதல்வர் நாற்காலி, அவ்வளவுதான். நாங்க நேரா அங்கதான் போவோம். நேரா அங்க போகணும் தான் கிடையாதுங்க. எங்களுடைய டாக்டர் கமலஹாசன் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆக்குறது தான் எங்களுடைய இலக்கு. பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே நடக்குது. மக்கள் கிட்ட போய் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க சார். திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எல்லாத்திலும் போட்டிடுறாரு, போய் களத்துல நிக்கிறாரு, மக்கள் கிட்ட சொல்றாரு அவரு சீமான், அதனால நிப்பாரு. திரு சௌரிராஜன் அவர்கள் ஆரம்பத்தில் தீக்காவில் ஆரம்பித்தது உங்களுடைய அரசியல் பயணம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வில் கோவை சரலாம் உட்காந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்காங்க, அந்த இடத்துல கூட திரு சௌரிராஜன் அதை கூட சகிச்சுக்கிட்டு உட்கார்றாரு பார்த்தீங்களா? அப்படின்னா உங்களுடைய அரசியல் பயணம் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களே சார், என்ன காரணம்? என்ன அப்படியே கொஞ்சம் உயர்த்துற போல உயர்த்தி அப்புறம் அப்படியே கீழே இறக்குற போல இறக்கி கோவை சரலாவை கொஞ்சம் கீழே இறக்குற போல இறக்கி அப்படி உயர்த்துறது, அது வந்து ஒரு நல்ல அணுகுமுறையான கேள்வியாக எனக்கு தோணலை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சௌரிராஜன் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சௌரிராஜன் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து பெரியாருடைய நினைவு நாள், 46வது நினைவு நாள். பெரியாரை நினைவு கூர்ந்து இந்த நேர்காணலை தொடங்குவோம். அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் தன்னை ஒரு கருப்பு சட்டன்னு சொல்லிப்பாரு, தான் ஒரு பகுத்தறிவாளன் சொல்லிப்பாரு. இன்னைக்கு பெரியாருடைய நினைவு நாள், மக்கள் நீதி மய்யம் என்ன பண்ணியிருக்கீங்க? பெரியாரை எங்களுடைய ஒவ்வொரு நினைவுலையும் வச்சிருக்கிறோம். பெரியாரை வந்து எங்களுடைய வழிகாட்டுதலில் ஒருத்தராக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் காந்தியை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பல அறிஞர்கள், பல தரப்பட்ட மனிதர்களையும் எங்களுடைய ஒவ்வொரு கொள்கையிலையும் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகை அம்பேத்கர் எடுத்துக்கலாம், இப்படி பலரை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதில் பெரியார் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் மாபெரும் சமுதாய புரட்சியாளர். தமிழகத்தினுடைய அந்த சாதிய கொடுமைகள், அடுத்த மத அடிப்படையிலானது விரோதங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒழிச்சு கல்வி மற்ற எவ்வளோ விஷயங்களுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் தொண்டாட்டியிருக்கிறாரு. அதனால தான் அவர் பெரியார். அவர் பேர் ஏ வி ராமசாமி தான், இன்னும் சில பேர் தோழர் ஏ வி ராமசாமின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் அன்பாக அழைக்கிற பேர் இந்த பெரியார். எங்களை பொறுத்தவரையிலையும் அவர் ஒரு முக்கியமான ஆளுமை தமிழகத்தில். அவரை நாங்கள்
இது பண்ணிட்டு இருக்கோம். அவரை நினைவுல வச்சிருக்கிறோம், நெஞ்சில் வச்சிருக்கோம். நினைவுல மட்டும் வச்சா போதுமா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் மாலை மரியாதை அந்த மாதிரி, ஏன் உங்களுடைய கட்சி அலுவலகத்துல ஒரு பெரியார் படம் வச்சு ஒரு மலர் தூவி மரியாதை செலுத்திருக்கலாமே? அதே, அதாவது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கும் போது இதை பற்றி ஒரு விவாதம் கட்சிக்குள்ளே வந்தது. இந்த சிலைகளுக்கு போய் மரியாதை செய்யறது, மாலை போடுறதுன்னு. நாங்கள் எங்கள் கட்சியில் மாலை போடுறத சுத்தமாக தவிர்த்துருக்கோம். பெரியாரும் மாலை போடுறத தவிர்த்துருக்கார். பெரியாரும் மாலை போடக்கூடாதுன்றது இருக்கார். அதுக்கு அவ்வளோ ஒரு இதாக சொல்லுவாங்க, மாலைக்கு பதிலாக ரூபாய் ஒன்று அப்படின்றது ஒரு பெரியாரனுடைய கொள்கையில் அந்த காலத்தில் உள்ள ஒரு பெரிய விஷயம். அவர் இறந்தபோது ஒரு எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர் வருத்தப்பட்டாங்கன்னு ஒரு தொண்டர் வந்து, அருமையான விஷயம் சொல்லணும், ஒரு தொண்டர் வந்து அவ்வளோ மாலைகளுக்கு மத்தியில் ஒரு ரூபாய் எட்டுனு வந்து அங்கே வச்சு, ஐயா மாலைக்கு பதிலாக அப்படின்னாராம். அவ்வளோ ஒரு நெருக்கம், அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு விஷயம். அந்த மாலைன்றத பெரியார் வந்து விரும்பினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி அதே மாதிரி சிலை வச்சு அதை வழிவா மாலை போட்டு மரியாதை பண்ணுறத பெரியார் விரும்பினாருன்னா அதுவும் இல்லை. ஆனால் பெரியாருக்கு மாலை போடுறது சிலை வைக்கிறது அதெல்லாம் நாங்கள் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போகும்போது நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே பேசும்போது என்ன முடிவு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சிலைக்கும் போய் நாங்கள் மாலை போடுறதில்லை. ஏன்னா ஒரு இடத்துல போகிறோம், ஒரு சிலைக்கு மாலை போடுறோம், பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிட்டான்னு வச்சிங்களேன். இப்போ சிலைகளெல்லாம் பெரியார் மாதிரி விட்டுருங்க, பெரியார்கள்லாம் தாண்டி பல பேருடைய பெரிய தலைவர்களுடைய சிலைகள்லாம் சாதி அடையாளங்கள் ஆகிடுச்சு. ஒரு சாதிக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும்னா அந்த சிலையை போயிட்டு ஏதாவது பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் அது மாதிரிலாம் ஒருத்தனை யாரும் பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கிற காரணத்தினால எங்கள் சிலைன்றதே மொத்தமாகவே என்ன அந்த இதாக தான் இல்லை. இந்த பதில திரு சௌரியராஜன் கிட்ட நான் எதிர்பார்க்கல. நீங்க எந்த உங்களுடைய ஆரம்பம் எங்கிருந்து வந்திருக்கு அரசியல்? நீங்க எதிர்பார்க்கல. என்ன எதிர்ப்பு? மக்கள் நீதி மையத்தின் நிலைப்பாடு சார், நீங்க அந்த கட்சியின் நிலைப்பாடு சரி, பெரியாருக்கு ஒரு மரியாதை சார், குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே, ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. திரு கமலஹாசன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காரு, அவர் குணமாய் வரணும், அவருக்கு வாழ்த்துக்கள் ஆதன் தமிழ் சார்பா. ஒரு மரியாதை ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. பெரியார்ன்றது ஒரு தத்துவங்க, நீங்க நினைக்கிற போல ஒரு உருவமோ அல்லது ஒரு மனிதரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெரியார் இன்னும் நல்லா ஆழமா படிங்க. நான் என்ன இன்னும் ஆழமா படிச்சீங்கன்னா, அது சௌராஜன் இல்லை வேற யாரா இருந்தாலுமே, இன்னும் ஆழமா படிச்சீங்கன்னா அதை வந்து ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தினுடைய என்ன ஏது, மனிதனை மதங்களை மற மனிதனை நினை, கடவுளை மற மனிதனை நினை, கடவுளை மத கடவுளை மற மனிதனை நினை என்ன அப்படின்ற விஷயம்லாம் என்ன, இது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் வரணும், மனிதாபிமானம் உள்ள ஒரு சமுதாயம் வரணும், இதுதான் முக்கியம். நான் இதுக்காக நான் குறைய சொல்லலை, அதை தயவுசெய்து அதுதான் நான் பதிவு பண்ணேன். இது குறையாவே சொல்ல, இதுக்கு அறிக்கையோ ஒரு மலர் தூவி ஒரு மரியாதையோ ஒரு சிலைக்கு மாலைப்படும் இதெல்லாம் வேண்டாம். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் நான் ரொம்ப 50 வருஷமா இல்லை 60 வருஷமா பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டவங்க. நீங்க வித்தியாசமான அரசியல் அப்போ மக்கள் வித்தியாசமான அரசியல்ன்ற வார்த்தையை விட நியாயமான அரசியல்ன்றது தான் சரியான வாசகமா இருக்கும். ஏன்னா வித்தியாசப்படுறதுன்றதுக்காக சட்டையெல்லாம் அவுத்து போட்டு ரோட்ல போய் நிக்க முடியாது, அது அது வித்தியாசம்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல, ஒழுங்கான நியாயமான ஒரு பொதுவான நல்ல அரசியலை கொடுக்கணும்ன்ற ஆசை. நியாயமான மாண்பான மரியாதைக்குரிய நேர்மையான மரியாதைக்குரிய அரசியலை மக்கள் நீதிமையை கொடுக்கட்டும். பொய்மை இல்லாத, போலித்தனங்கள் இல்லாத, ஏமாற்றுத்தனங்கள் இல்லாத, நேர மக்களுக்கு நலனை சார்ந்து மக்களுக்கு கொடுக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம். மக்கள் நலன் சார்ந்து கொடுங்க. இப்ப வந்துடுற விஷயத்துக்கு வந்து சொல்லுங்க, கேளுங்க. இப்ப நடந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் திமுக ரொம்ப முன்னிலைப்படுத்தி அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கு. பேரணி ஒன்று திருத்தம், திமுக முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்றதுல ஒரு சின்ன திருத்தம். நாங்களும் 10ஆம் தேதி நாங்களும் நான் உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை, நாங்களும் 10ஆம் தேதி அன்னைக்கிலிருந்து எங்கள் தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய முதல் பதிவிலிருந்து ஆரம்பித்து இது ஏன் எதிர்க்கணும் அப்படின்றதுக்கு மிக நீண்ட அளவு. சரி சார், நான் வாபஸ் வாங்கிறேன் அந்த வார்த்தையை, நான் திரும்ப வாங்கிக்கிறேன். திமுக அனைத்து இயக்கங்களும் மாணவர்களும் வீதிக்கு வந்துட்டாங்க. அது மாணவர்கள் போராட்டத்துக்கு திரு கமலஹாசன் போறாரு, போய் பார்த்துட்டு போராட்டத்துக்கு இல்லை அங்கே உள்ளிருப்பு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் நடக்கும் ஆதரவு கொடுக்க போனாரு. திரு கமலஹாசன் அவர்கள் பேசிட்டு திமுக பேரணியில் அழைப்பு விடுத்தா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உடல்நிலை, என்னோட டாக்டர்கிட்ட கேட்டிருக்கிறேன், என்னோட உடல்நிலை சரியாக இருந்ததுன்னா கலந்துக்கிறேன். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு காலில் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உண்டான ஆப்ரேஷன், கிட்டத்தட்ட இவ்வளோ நீளமான ராடு உள்ள இந்த காலிலிருந்து இதுவரையிலையும் உள்ள ராடு இருந்தது, அதை எடுத்திருக்காங்க. அந்த சூழ்நிலையிலையும் அவர் ரொம்ப அந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் அவர் உடனே புறப்பட்டு மருத்துவர்களோட கூட கேட்காமல் வந்துட்டார். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் சொன்னது இல்லை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இதை இப்படியே விட்டிங்கன்னா இன்னும் சீரியஸ் ஆகிடும், அதனால் நீங்கள் வந்து உடனடியாக மேல் இன்னொரு சிகிச்சைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கண்டிஷனில் தான் அவர் அங்கே வந்தார். அங்கே வந்தபோது என்ன கேட்டீங்க சொன்னார், நான் பக்கத்தில் தான் இருந்தேன்,
அழைச்சிருக்காங்க, போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்னால் போக முடியுமான்றத என்னால் சொல்ல முடியலை. நான் அதையும் வந்து நான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களோட தொலைபேசியில் பேசும்போது அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, திரு கமல்ஹாசன் அவர்களுடைய உடல்நிலையை நாங்கள் எல்லாருமே கருத்தில் கொள்கிறோம். அவர் போல திரு சௌரிராஜன் போயிருக்கலாம், திரு மகேந்திரன் போயிருக்கலாம், திரு சி கே குமரவேல் போயிருக்கலாம், நீங்கெல்லாம் உயர்மட்ட நிர்வாகிகள் ஸ்ரீபிரியா போயிருக்கலாம், கோவேஸ்வரலா போயிருக்கலாம், நீங்கெல்லாம் போய் அந்த கொடி பிடிச்சி அங்கே நின்றுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வலுவான ஒரு குரல், ஒரு எதிர்ப்பலை, எந்த வெறும் அறிக்கையோடையோ வெறும் பேட்டியோட முடிஞ்சிருக்காங்க. ஒரு பேரணியில நீங்களும் கலந்துருக்கலாமே. நாங்களும் இங்க பாருங்க, எங்களுடைய எது வரும் அறிக்கையோடையோ பேட்டியோடையோ பேரணியோடையோ நிக்கல. நாங்க எந்த இடத்துல வரலாம்? நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் முதல் முறையாக நாங்கள் தான் போனோம். ஆமாம் ஆமாம். எங்களுடைய பொதுச்செயலாளரில் ஒருத்தராகிய மௌரியா தான் அந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் அவர் பேரில் போட்டாங்க. அது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, ஆர்டிகல் 14 21 விரோதமான விஷயம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வந்து மாணவர்கள் போராட்டத்துக்கு உள்ளே அவங்க உள்ளே விடலை, எங்களை கேட்லேயே நிறுத்திட்டாங்க. அந்த பக்கம் கேட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க மாணவர்கள், இந்த பக்கம் நின்று பேசிட்டு அந்த ஒரு உடல்நிலையிலையும் அவர் வந்து அதை போய் பார்த்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 800 அங்கே இன்னொரு தரமணி கேம்பஸில் 800 மேலே அதே மாதிரி உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்காங்க, அவங்களையும் இது பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடக்கிற அத்தனை மாணவர் போராட்டங்கள்லையும் எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க வராம இதுதான் போராட்டம்னு கிடையாது. திமுக நடத்தின அதுதான் ஒரு போராட்டம். அதுக்கு முன்னாடியே எங்களுடைய போராட்டம் நடத்துறீங்க, நீங்க பங்கெடுக்கிறீங்க, நீங்க பங்கெடுக்கிறீங்க, மக்கள் நீதிமையம் பங்கெடுக்குது. பதிலுக்கு வரேன், என்னுடைய கேள்வி பதிலுக்கு வரேன், ஏன் திமுக பேரணியில உங்களுக்கு ஒரு பெரிய கட்சி 50-60 ஆண்டுகாலமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி நேரடியா வந்து திரு கமல்ஹாசன் அவர்களை பார்த்து அழைப்பு கொடுத்தாரு திரு ஆர் எஸ் பாரதி, ஏன் பங்கெடுக்கல? என்ன முதல்ல தொலைபேசியிலேயே அந்த வாக்கியத்தை நான் வேணா படிக்கிறேன். அந்த தொலைபேசியிலேயே நேர் வந்து சொல்லும் போது எங்களுடைய தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் எங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்காது, நாங்கள் பதுக்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்ற விஷயத்தை சொன்னார். நீங்கள் கேட்குற கேள்வி, நாங்கள் ஏன் பங்கெடுக்கலை, அதாவது அடுத்த கட்ட தலைவர்கள் ஏன் பங்கெடுக்கலை அப்படின்றது நீங்கள் உங்களுடைய கேள்வி. அதை நாங்கள் உள்ள முடிவு பண்ணோம். என்ன, நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கோ அடுத்த எதிர்காலத்தில் எந்த வாய்ப்பு இருக்கோ அந்த சூழலில் நம்ம எல்லாருமே கலந்து தலைவர் உட்பட எல்லாருமே கலந்து செய்யலான்னு நான் போய் நான் தான் போய் சொன்னோம். என்னென்னா அது அவங்க ஒரு முறையான ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அழைப்பை கொடுத்தாங்க. நாங்களும் அதே மூலக்கு அந்த மரியாதையை கருதி நாங்களும் எங்களுடைய 2 பொதுச்செயலர் நானும் இன்னொரு பொதுச்செயலர் 2 செய்தி தொடர்பாக 3 போய் திரு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நேரடியாக போயிட்டீங்க. திமுகவினுடைய தலைவரை நேரடியாக சந்திச்சு எங்களுடைய இயலாமையை சொல்லி அவங்களுடைய மரியாதைக்கு அவங்க கொடுத்த மரியாதைக்கு உண்டான எங்க மரியாதையை நாங்க செய்திருக்கிறோம். ஆனா இது எதிர்பார்க்கலையே நாங்க, பண்பு இல்ல இல்ல மக்கள் எதிர்பார்க்கலையே நாங்க, இல்ல இல்ல எங்களுடைய நாங்க எதிர்பார்த்தது மக்கள் நீதிமையும் பங்கேற்கும் இந்த பேரணியில அப்படின்னு எதிர்பார்த்தோம். மக்கள் எதிர்பார்க்கலாம் இல்ல வேற ஒருத்தர் கூட எதிர்பார்க்கலாம், எங்களுடைய சூழலுக்கு நாங்க எங்களுடைய சூழலுக்கு கட்சி தானே மக்கள் நீதிமையும் இல்ல அப்படி இல்லைங்க. மக்கள் வந்து நீங்க மக்களுக்கு எதிர்பார்ப்ப நாங்க என்ன மாறுதலா பண்ணிட்டோம் சொல்லுங்க. மக்கள் எதிர்பார்க்கறதுன்ற விஷயம் என்ன, இந்த சிஏஏ என்ன குடியுரிமை திருத்த சட்டம் தவறானது, அதுக்கு எதிர்த்து போராடணும்ன்றதா மக்கள் எதிர்பார்க்கறது. அதை நாங்க எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணிருக்கிறோம், எல்லாத்துலயும் போராடிட்டு இருக்கோம், எல்லா வகையிலயும் போராடிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடுவோம். என்ன இப்பயும் அந்த விஷயத்துல தொடர்ந்துதான் நாங்க ஈடுபட்டு இருக்கோம். இந்த ஒரு நிகழ்வுல எங்களால கலந்து கொள்ள முடியல அப்படின்ற விஷயத்த நாங்க எவ்வளவு அவங்க அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதையில ஒரு சின்ன குறைபாடு கூட. என்ன நிர்பந்தம் சரியே கலந்துக்க முடியாத கட்டாயம் என்ன காரணம்? ஒன்னு எங்களுடைய தலைவர் வந்து உடல்நிலையை கருதிய விஷயம். ஓ, தலைவர் இருந்தாதான் அங்க மரியாதை கிடைக்கும் நினைச்சீங்களோ? அப்படியெல்லாம் கிடையாது. மாற்று கருத்தோ உடன்பாட்டற்ற கருத்தோ எங்க தலைவர் அதுல தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை நாங்க வரவேற்கிறோம், எதிர்காலத்தில்
சூழல் சரியா இருந்தால் நாங்கள் இதில் பங்கு பெறத்துக்கு தேவைப்பட்டால் நிச்சயமாக இன்னொரு இடத்துல இந்த பங்கு பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரி, இந்த சூழலில் எங்களுக்கு வர முடியலன்ற விஷயத்தை தவிர வேற எந்த விதமான கருத்து முரண்பாடோ அல்லது கொள்கை முரண்பாடுகளோ விரோதமாகவோ எந்த ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு பிளமிஷஸ் கூட அதில் கிடையாது. சரி, உங்களுடைய சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் எழுதியிருக்கிறத பார்த்தேன், அதிமுகவின் 11 ஓட்டுகள் தான் இதுக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க தமிழக மக்களுக்கு. உங்க தலைவர் சொல்லியிருக்காரு அதே வார்த்தையை நீங்க படுத்துங்க. 11 பாமகவை ஏன் விட்டீங்க? அந்த ஒரு ஓட்டை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல? சேர்த்துங்க. நான் சேர்த்துக்கல சார், நீங்க ஏன் சார் மாட்டீங்க? ஆளுங்கட்சி இருக்கிறவங்க அவங்க பண்றதுக்கு நேரடியா சொல்றவங்க. சரி, ஒரு ஒரு ஓட்டுன்னா 12 சேர்த்துங்க, எல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது. நீங்க ஏன் பாமகவை எழுத மாட்டேன்றீங்க கூட அந்த ஒரு ஓட்டு? என்ன காரணம்? இப்பதான் சொல்லிட்டேங்க, நீங்க கேட்டீங்க, நான் இப்ப சொல்லி நீங்க ஏன் சார் எழுத மாட்டேன்றீங்க? அங்கேயும் எதிர்கால அரசியல் நீங்க சிந்திக்கிறீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார். எல்லாத்தையும் இந்த அரசியல் 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 அதிமுக கூட நீங்க சேர மாட்டீங்க. ஒரு பத்திரிகையாளரா நீங்க இருங்க, நாங்க பத்திரிகையாளரா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் அரசியல்ல போயிட்டு பிக்ஸ் பண்றீங்க. என்ன நீ உடனே நாங்களும் அவங்களும் பண்ணலாம் கூட்டணியா? அது ஒரு கேள்வி. இப்ப நீங்க கேக்குறது பாமகவே நாங்க ஏன் விட்டுட்டீங்க? உங்க பின்னாடி அவங்களை சேர்த்துக்க போறீங்களா? என்னங்க இது? இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? ரெண்டு விஷயம் சார், ரெண்டு விஷயம் மக்கள் பேசுறத நான் கேள்வியா கேக்குறேன். திமுக நடத்தக்கூடிய மக்களுக்கு சரியானதா, தமிழ் மக்களுக்கு குறிப்பா சரியானதா, இது என்ன தப்பு இருக்குது, என்ன சரி இருக்குது, அதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்டேன். கொறடா உத்தரவு பண்ணிட்டோம் அப்படின்றது அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன சொல்றாருங்க? இதனால முதல் இது பிரதம மந்திரியே சொல்லிட்டாரு, இதனால இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இந்தியர் இது இந்திய முஸ்லீம்களுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதா பதில்? என்ன பதில் இதில்? என்ன பிரச்சனை? இது அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த சட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் சரியாக இருக்கும். அடிப்படையாக நான் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். நாங்கள் எங்களுடைய இதில் இந்திய குடியுரிமை திருத்த மசோதா அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற குடியுரிமை பெற்ற நம்மளை மாதிரி நீங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்டானது அல்ல. இது முழுக்க 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 இது அயல்நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கானது. என்ன இது வந்து? இது வந்து நான் கேட்குறேன், அவங்கள கேட்டேன், இது உப்பு இருக்குன்னா அவங்க புளி இருக்குன்னு சொல்கிற கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆகாது. என்ன எங்களுக்கும் தெளிவாக தெரியும். என்ன தெளிவாக தெரியுது? இது அயல்நாட்டவர் சம்பந்தப்பட்ட சட்டம், இந்திய குடியுரிமைக்கு உண்டான சட்டம் இது இல்லை. அதில் திருத்தம் தான். அந்த இதில் இந்த நடக்கக்கூடிய போராட்டங்களை வரவேற்கிறீங்க? மக்கள் நீதி மய்யம் நியாயமான இந்த போராட்டத்தை, இது அடிப்படை ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்புங்க இது. ஏன்னா இந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காவந்து பண்ணுவேன், இதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்றதுக்கு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பொறுப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அரசனுடைய அது அமைச்சராகட்டும் இல்லை முதலமைச்சராகட்டும் இல்லை பிரதம மந்திரி ஆகட்டும் எல்லாரும் ஒரு விஷயத்துல தான் எடுத்துக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை சட்டத்தை நான் காப்பாற்றுவேன், அதன்படி நடப்பேன் சொல்லி தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க. சரி, இவங்க இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 14 ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்தியாவில் எந்த நபரும், நபர் அப்படின்ற வார்த்தையை தான் போடுறாங்க, பர்சன்ற வார்த்தையை தான் போடுறாங்க, சிட்டிசன்ற வார்த்தையை அங்கே போடலை. சிட்டிசனுக்கும் நபருக்கும் பர்சனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எழுதியிருக்காங்க. ஆர்டிகல் 13 சிட்டிசன் போடுறாங்க, இந்த இடத்துல பர்சன் போடுறாங்க. இந்திய நிலப்பரப்புக்கு உட்பட்ட பகுதியில் மொழியினாலேயோ இனத்தினாலேயோ அல்லது பிறப்பினாலேயோ அல்லது மதத்தினாலேயோ எந்த விதமான வேறுபாடும் காட்டக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 14. இதில் நபர்ன்ற வார்த்தை, இந்த நபர்ன்ற வார்த்தைக்கு 1897 நினைக்கிறேன் அதுல டெஃபினிஷன் சொல்றாங்க. அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தா சட்டங்கள்லாம் வருது. 1897 டெஃபினிஷன் சொல்லும் போது நபர்னா யாருன்னு சொல்லும் போது எனி இண்டிவிஜுவல் ஆர் கார்பரேட். ஏன்னா கார்பரேட்டோட ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் ஒரு நபர் தான் வணிகத்துல. அதே மாதிரி ஃபாரினர், இதான் வந்து ஒரு சட்டம் வந்து தெளிவாக சொல்றக்கூடிய ஒரு விஷயம். ஆக நபர் அப்படின்னும் போது, இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னா இப்படி சொன்னா புரியும், வெளிநாட்டிலேருந்து ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு விசாவோட ஒரு வெளிநாட்டவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு வச்சுங்க, இங்கே ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டார், அவரு குற்றத்துக்கு உண்டான தண்டனை தான் சட்டத்துக்கு முன்னாடி கிடைக்கும் ஒழிய, அவர் இந்துவாக இருந்தால் தண்டனை குறவாவோ அல்லது இஸ்லாமியராக இருந்தால் தண்டனை கூடவாவோ இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதுதான் நம்மளோட நாட்டினுடைய தத்துவம். நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இப்போ அதில் ஒரு போட்டு குழப்பறாங்க. என்ன குழப்பறாங்க, இந்தியர்களுக்கு இந்தியர்களுக்கு இந்தியர் வேற அவங்க வேற அப்படின்லாம். வெளிநாட்டவராக இருந்தாலும் நம்ம சட்டம் ரொம்ப தெளிவா சொல்றது, எனி பர்சன், நம்மளுடைய சட்டம் தெளிவா சொல்றது, தேர் ஷுட்ன்ட் பி எனி இன்இக்வாலிட்டி, தேர் ஷுட்ன்ட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் இன் தி நேம் ஆஃப் ரிலிஜன். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய தெளிவான விஷயம். அததான் நாங்களும் இந்த இந்த இடத்தை நம்ம வந்து இது அடிப்படையான விஷயங்க. மதத்தை வச்சு பிரிக்காதீங்கன்றீங்க. மதத்தை வச்சு நம்ம பிரிக்க மட்டும் இல்ல, இது அடிப்படையான விஷயம். எதெல்லாம் நம்ம அரசு எனக்கு அன்னொன்னு சொல்லுவாங்க, பெரும்பான்மை எங்கள்கிட்ட இருக்கு அதனால எல்லாத்தையும் நான் மாற்றிட முடியுமான்னா மாத்த முடியாது. அதுக்கு பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க. என்ன மாத்த முடியாது, அடிப்படையான அம்சங்களை எதையுமே கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் எதையுமே மாத்த முடியாது. உதாரணத்துக்கு சாவரின், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், செகுலர் ஸ்டேட் அப்படின்ற இந்த விஷயத்தை மாத்திர முடியுமா, மாத்தவே முடியாது. என்ன செகுலர்ன்ற வார்த்தையை தூக்கி எறிஞ்சிடலாமா, நீங்க பெரும்பான்மையா இருக்கிறீங்க, இந்துத்துவா தான் உங்களுடைய கொள்கைன்னா மாத்த முடியாது, மாத்த முடியாது. அதே மாதிரி அந்த செகுலர்ன்ற வார்த்தை மதச்சார்பற்ற தன்மை அப்படின்றது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ப்ரீஆம்பிள்ல. அது மட்டும் ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃப்ரெட்டர்னிட்டின்னா என்ன, நல்லிணக்கம், சமூக மக்கள் அனைத்து மக்களிடையும், இந்திய குடிமக்கள் மத்தியில் அனைத்து மக்களிடையும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுன்றதான் கான்ஸ்டிடியூஷன். இல்ல உங்ககிட்ட ஒரு வெளிப்படை தன்மை நல்லா தெரியுது, நல்ல வெளிப்படை தன்மை, நல்ல ஓபனா பேசுறீங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, போராட்டம் நடக்கக்கூடிய போராட்டத்தை வன்முறைன்னு பதிவு பண்றாரு. ஏன் நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட இதுக்கு திருப்பி பேச மாட்டீங்க, ஐயா இது வன்முறை இல்லைங்க, இது போராட்டம் சொல்லியிருக்காருங்க. வன்முறைன்னு எங்க சொன்னாரு, வன்முறை இந்த போராட்டத்தில் வன்முறை கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் வந்து பேசுறதுக்கு நான் வரல, இருந்தாலும் நீங்க சொன்னதுல உள்ள வித்தியாசத்தை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க பேச வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி, மாணவர்கள் போராட்டம் ஐயாது, அது வன்முறை இல்லைங்க ஐயா, நீங்க விளக்கம் கொடுத்துருக்கலாமே. பாருங்க வன்முறை நாங்க ஏங்க, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம், இன்னும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். எங்க தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் போராட்டம் செய்வாங்க, மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. உரிமை இல்லை. ஏன் உரிமை கிடையாதுன்னா, இந்த மாணவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள். இந்தியாவினுடைய குடிமக்களை ஒரு பொறுப்பு இருக்கு, அடிப்படையான பொறுப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மத சார்பற்ற தன்மையும் நல்லிணக்கத்தையும் மத அடிப்படையில கெடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்களை எதிர்த்து போராட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மாணவர்களுக்கு இருக்கு. இல்லைன்னு நான் யாரும் சொல்ல முடியாது. சொல்றவங்க குரல் வலைய நசிச்சா, சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினா, அது அரச பயங்கரவாதம் சொல்லியே உபயோகப்படுத்திருக்காரு. டெரரைசிங் தி பீப்புள், அது யார் பண்ணா என்ன, ஒரு டெரரிஸ்ட் வந்து பண்ணானா அது டெரரைசிங் தி பீப்புள், மக்களை பயமுறுத்துறது அது அப்படின்றது. அடுத்தது வந்து அரசு பண்ணிச்சுனா அது அரசு பயங்கரவாதம். இப்போ நாங்க நேரடியான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம், இது அரசு பயங்கரவாதம்னு. இது ரொம்ப ஆழமான, ரொம்ப ரொம்ப ஆர்ஷன, ரொம்ப வலிமையான ஒரு விஷயம். மாணவர்களுடைய போராட்டத்துல நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, நீங்களும் பார்த்தோம், கூட தானே இருந்தீங்க, இருந்திருப்பீங்க கண்டிப்பா, நீங்களும் இருந்தீங்க, நானும் இருந்தேன். என்ன ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வளவு அமைதியா நடந்தது, எவ்வளவு ஆண் பெண்கள் சமத்துவத்தோட நடத்தப்பட்டது, சின்ன குழந்தைங்க எல்லாம் எப்படி இருந்தது, கடைசி நாள்ல என்ன நடந்தது, என்ன நடந்தது, என்ன நடந்தது, ஒரு பெரிய அளவுக்கு கலவரம் நடந்தது. நடந்தது கலவரத்துல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். என்ன ஆட்டோவுக்கு தீ வச்சது யாரு, யாரு, அது ஏன் திரு ரஜினிகாந்துக்கு தெரியல, இருங்க மாணவர்கள் போராட்டத்துல வன்முறைன்றதுதான் கேள்வி. இது ரஜினிகாந்துக்கு அப்புறம் வருவோம். முதல்ல மாணவர்களுடைய போராட்டம் இங்க இருந்து அங்க வருது, இருங்க அப்புறம் வருவான். மாணவர்களுடைய போராட்டம்ன்றதுதான் கேள்வி. என்ன கேள்வி, இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை நசுக்கிறது, மக்களுடைய அடிப்படை உரிமையை நசுக்கிற விஷயம், மாணவர்கள் தான் போராடுவார்கள், மாணவர்களும் போராடுவார்கள், நானும் ஒரு மாணவன். அங்க இன்னைக்கு யூனிவர்சிட்டி வாசல்ல என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த செகண்ட் வரலையும் மாணவன், நான் இந்த நிமிஷம் வரலையும் மாணவன் அப்படின்ற விஷயத்தை அவரு பதிவு பண்ணாரு. சரி, நானும் மாணவன் தான் சொன்னாரு, நானும் போராடுவேன், நீங்களும் போராடுங்க. என்ன
போராடுறதுன்றது அடிப்படையான திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த போராட்டத்தை வன்முறை என்ற அளவுக்கு கொண்டு போறாரு, பெருசா கொண்டு போறாரு. இல்லீங்க, வன்முறை கூடாது தாங்க சொல்லியிருக்காரு. எங்க வன்முறைன்னு சொல்லியிருக்க? மாணவர்கள் போராட்டம், மக்கள் போராட்டம், எழுச்சி மிகு ஒரு போராட்டத்தை வன்முறை கூடாது, வன்முறை நடக்கிறது எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு ரஜினிகாந்த். எப்படி வன்முறை வருதுன்றதையும் யார் அந்த வன்முறை? அதுவே திரு ரஜினிகாந்துக்கு தெரியல. இதை ரஜினிகாந்த் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான். டிவியில பாருங்க, நீங்க டிவியில பாருங்க, நல்லா பாத்துருப்பீங்க சார். திரு ரஜினிகாந்த் தரப்பு நான் இந்த கேள்விக்கு பதில் வாங்கிக்கிறேன். நீங்க அதுக்குள்ளே வராத ரஜினி கூட கூட்டணி எல்லாம் பேசுறீங்களே சார், உங்ககிட்ட அந்த பதில் நான் கேட்கதான் வேணும். ஒரு செகண்ட்ங்க ரஜினி, இதுல வந்து மாணவர்களுடைய போராட்டத்துல வன்முறை நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெளிவுபடுத்தி சொல்லிட்டேன். ஆமா, அடுத்தது மாணவர்களுடைய போராட்டம் நடத்துறது நியாயமான விஷயம்ன்றதையும் சொல்லிட்டேன், பதிவு பண்ணியாச்சு. மாணவர்கள்ல ஊடுருவி சில பேர் பண்ணக்கூடிய காரணங்கள்ல, ரஜினிகாந்த் சொல்ற வார்த்தை சரியா போ? இல்ல, சில பேர் ஊடுருவலாம். எந்த ஊடுருவாங்க? தாராளமா தூத்துக்குடி 13 பேர் துப்பாக்கி சூட்லயும் சமூக விரோதிகள் ஊடுருவாங்க, அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட்ன்றீங்க. ஊடுரு இப்ப கூட ஏன் ஊடுருவலாம்? நான் சொல்றது ஊடுருவிட்டாங்கன்னு சொல்லல, ஊடுருவலாம். சரி, இது வாய்ப்புகள் எப்படி என்ன? நான் மாணவர் போராட்டத்தில் பல போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்திருக்கிறேன். 1984 இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல ரவுடி எலிமெண்ட் உள்ள பூந்து கல்லு வீசினதையும் பின்னாடி அதில் போலீஸ் அடித்ததையும் எம்ஜிஆர் காலத்தில் நான் பார்த்தேன், கண்ணுக்கு முன்னாடி நின்று பார்த்தவங்க. அதனால எந்த ஒரு போராட்டத்திலையும் எந்த எலிமெண்ட்டும் உள்ளே வருது, எப்படி நடக்குதுன்றலாம் திட்டமிட்ட விஷயம். இப்போ டெல்லியில் நடந்த போராட்டம் அப்படி நடந்திருக்கா? ரொம்ப ஒரு குறுகிய ஒரு அணுகுமுறை வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் போராடினாங்கன்னு வச்சிங்களேன், உடனே வன்முறை ஆளானாக்குறது. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் போராடினா அவன் ஜிகாதின்னு சொல்றது, அடுத்தது யாராவது ஒருத்தர் போராடினா அவனை வந்து அர்பன் நக்சல்னு சொல்றது. என்ன இதெல்லாம் வந்து இந்த நகர்ப்புற நக்சல்கள், அந்த நகர்ப்புற நக்சல், அர்பன் நக்சல் சொல்றது, இந்த மாதிரி பல விஷயம் மாணவர்கள் அமைதியா போராட்டத்தை சூழலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வேண்டியதுதான் அரசனுடைய பொறுப்பு. வன்முறையாளர்கள் ஊடுருவ வாய்ப்பு இல்லாம அதை தடுத்து நிறுத்த வேண்டியதுதான் போலீசினுடைய கடமை. சரி, போலீசினுடைய பங்கு என்ன நினைக்கிறீங்க ஊர்வலத்துல? என்னோட கேள்விக்கு நீங்க நேரடி பதில் வந்துட்டேன். வன்முறை யார் பண்ணது டெல்லியில அதை சொல்லுங்க. ஏங்க, வன்முறை எந்த காலத்துலயும் மாணவர்கள் பண்ண மாட்டாங்க. சரி, அவ்வளவுதான் பதில் முடிஞ்சு போச்சு. எந்த காலத்துலயுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு மாணவனா இருந்து வந்தவன், நீங்களும் ஒரு மாணவனா இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை நேரத்துல நீங்க கல்லெடுத்து அடிச்சீங்க? எடுத்துட்டு அதான் வேலையா இருந்தா நீங்க ஒரு விஷயத்துக்கு உணர்வு ரீதியா உங்களுடைய பதிவு நீ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து ஒரு வினை இருக்கும், எதிர்த்தரப்புல இருந்து, போலீஸ் தரப்புல இருந்து ரவுடியத்தை, அந்த வினைக்கு திருப்பி மாற்று வினையா நீங்க வைப்பீங்க. அப்போ வந்து ரெண்டுத்தையும் பார்க்கும்போது, வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன வன்முறையில் ஈடுபடுகிறார்கள்ன்ற போல இருக்கும். ஆரம்பத்தில் உள்ள போய் பாத்தீங்கன்னா, உண்மையா நான் சொல்றேன், அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரேரஸ்ட் ரேர் அக்கேஷன்ஸ்ல நடந்திருக்கலாம். நான் விதி விலக்குகளை வந்து பொதுவாக்காதீங்க, விதி விலக்குகள் உண்டு, நான் அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடாம இருக்கணும்னு அதுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. சரி, வேலைதான். சரி, என்னுடைய முக்கியமான கேள்வி சார், வராத ரஜினி இன்னும் வந்து அவர் வந்து ரஜினி இன்னும் அரசியலுக்கு வரல, அவர் கூட கூட்டணி இல்லாம அதிக அதுக்குள்ள என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை? நீங்க ஒரு 4% நிரூபிச்சிருக்கீங்க, இங்க வந்து ஓட்டு அரசியல் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நான் கூட்டணி எங்க பேசணும்? கூட்டணி பேசினாங்களே, சமீபத்தில் செய்தியாச்சுல, நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, நானே விவாதம் பண்ணியிருக்கேன். திரு கமலஹாசனும் ரஜினியும் தேவைப்பட்டா நாங்கள் கூட்டணி அமைச்சுப்போம் பேசுனதை நாங்கள் விவாதம் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் ஒன்றிணைவோம்னு சொன்னோம். ஆமா, தேவைப்பட்டால் அந்த ஒன்றிணைவுனா என்ன? ஒன்றிணைவு கூட்டணின்றது. சரி, ஒன்றிணைவுன்ற வார்த்தை என்ன பண்ண போறாங்க? அப்போ ஒன்றிணைஞ்சு என்ன பண்ணுவாங்க? கூட்டணி இல்லாம அரசியல்ல வேற என்ன? அரசியல்னாவே அது ஒன்றிணைறதுனாவே கூட்டணி தானே சார். சின்னதா சுருக்கிட்டீங்க அரசியல, அவ்வளவு சின்னதா சுருக்குற விஷயம் இல்ல அரசியல். ஆனா அவ்வளவு கேவலப்பட்டு போயிடுச்சு. இந்த விஷயத்தை மாத்தணுன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். என்ன நாங்க சுருக்கல சார்? இல்லங்க, திரு கமலஹாசன் ரஜினி அரசியல தமிழ்நாடு நீங்க பயன்படுத்த நீங்க சுருக்கிட்டீங்க. இல்ல, நாங்க சுருக்கல. ஏங்க, நாங்கள் சுருக்கவே இல்லை. ரெண்டு பேரும் தேவைப்பட்டால் மக்கள் நலனை கரு மனதில் கொண்டு தேவைப்பட்டால் இணைந்து செயலாற்றுவோம் அப்படின்னு வரும்போது, அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா நாங்கள் கட்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா ரெண்டு பேருக்கும் வந்து மக்கள் நலனில் பொதுவான அக்கறையும் கவலையும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறதுக்கு ஒன்றுன்னா வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அந்த வாய்ப்பு இருக்கு, நாங்க இல்லன்னு. தேவைப்பட்டால் இணைவீங்க? தேவைப்பட்டால் இணைவோம்ன்ற வார்த்தையில இணைந்து செயல்படுவோம். இணைந்து செயல்படுங்க சார். அது இணைந்து செயல்படுவது ஒத்து வருமா? அது ஒத்து வருமா கமலஹாசனுக்கும் மக்கள் நீதி மய்யத்துக்கும் ரஜினிகாந்துக்கும்? ஏன் வராது? அவரு ஆன்மீக அரசியல், நீங்க இடதும் இல்ல வலதும் இல்ல மையம். நீங்க இடதும் இல்ல வலதும் இல்ல மையம் சார். சரி, அவரு ஆன்மீக அரசியல், உங்களுக்கும் அவருக்கும் எப்படி ஒத்து வரும்? வலதா இடதா?
மக்கள் நீதி மய்யம் பார்வையில் தேவைப்பட்ட திரு சௌரியராஜனுக்கு ஆகாது எங்களுக்கு தெரியும், திரு கமலஹாசனுக்கு ஆகாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், தேவைப்பட்ட இணைவென்றாரு. இந்த மாதிரிங்க இப்போ நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்க? அது வேண்டாம் சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லிடுறேங்க. நான் உதாரணத்துக்கே சொல்லிடுறேங்க, நான் சாமி கும்பிடாதாளுங்க, எங்கள் அம்மா பிரமாதமாக சாமி கும்பிடுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு எங்கள் குடும்பத்தில் நடத்திட்டு போயிட்டுருக்கோம். இதில் என்னங்க தப்பு? என்ன கடவுள்ன்றது நம்பிக்கைன்றதும் ஆன்மீகம்ன்றதும் மதன்றதும் தனி மனிதனுடைய தனிப்பட்ட விவகாரங்கள். பக்தி என்பது தனிப்பட்ட ரஜினி கூட கமலஹாசன் இணைய போறது இல்ல, தனிப்பட்ட ரஜினி கூட கமலஹாசன் இணையறத நாங்க காலங்காலமா பாத்துருக்கோம். ஒரு நிமிஷம், அரசியல் இணைய போறாரு, ஆன்மீக அரசியல் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க சார். ரைட், நான் பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து, சரிங்களா? இந்த பக்தின்றது இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதுலாம் ஏன் பிரச்சனை? உங்களுக்கு இருக்கு இருக்குன்றதும் உங்க பிரச்சனை. இது வந்து அரசியல்ல இதுக்கு இடமே கிடையாது சார். அவர் பேரே ஆன்மீக அரசியல் இல்லைங்க, இதுக்கு அரசியல்ல இடமே கிடையாதுங்க, இதுக்கு அரசியல்ல இடமே கிடையாது, இடம் இருக்கக்கூடாதுன்றது விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பெரியார் இவர் திருவள்ளுவர் மேலேயும் காவி சாயத்தை பூச முடியாது, ஏன் மேலேயும் காவி சாயத்தை பூச முடியாதுன்றதுக்கு உண்டான அர்த்தம்ன்றது சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு, அரை மணி நேரத்தில் மறுபடியும் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துட்டாரு. என்ன சொன்னார் அதில்? ஊடகங்கள் தான் இதை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, பெருசு பண்ண சொல்லியிருக்காரு, சொன்னதை வேணான்னு சொல்லிட்டாரா? இல்லையே, அவருக்கும் நான் சொன்ன செய்தியை தவறுதலா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தவறுதலா செய்தியை வெளியிடுறீங்க அப்படின்றாரு. நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் என்ன தெரியுங்களா புரிஞ்சுக்கிட்டேன்? சார் அதே நிலைப்பாட்டுல திரு கமலஹாசன் சார், அதே நிலைப்பாட்டுல திரு ரஜினிகாந்த் இருந்திருந்தா நாங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டோம் சார். மறுபடியும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுட்டாருல, வேற ரெண்டு நபர்கள் நான் ஒன்னா இறஞ்சிட்டோம்னா ஒரு கட்சியில இருப்பாங்க, ரெண்டு வெவ்வேறு கட்சிகள் வரணும். அவர் கட்சி நாங்க ஆரம்பிச்சிட்டோம், அவர் இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சு வரட்டும், வரும்போது அவங்களுடைய கொள்கைகள் தத்துவங்கள் ஆன்மீக அரசியல் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லட்டுங்க சொல்லிட்டாரு. புது அரசியல் அரசியல் கூட்டணி அந்த இணைப்பு நாங்கள் இணைஞ்சு பேசுனீங்களே சார், அதனால விவாதம். ஆமாங்க, நாங்கள் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் எப்படி தான் அதான் மறுபடியும் அந்த பதிலை நான் பெறணுன்றதுக்காக இன்னொரு முறை மறுபடியும் கேட்டுறேன். அவர் ஆன்மீக அரசியல், அவரோட திரு கமலஹாசன் எப்படி இணைய முடியும்? என்ன தப்பு? மக்கள்கிட்ட இப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும் சார், வரலாற்று சொல்லிட்டுங்களா? பொது எதிரியாக ஜப்பானியர்ல விரட்டுறதுக்காக ஒண்ணு சேர்ந்து பின்னாடி பிரச்சனை சேங்கே சேக்கு தைவானுக்கு போனார், என்ன இதெல்லாம் வரலாறு. ஆக பொது எதிரியாரு எப்ப எந்த சூழல்ல இருக்கணும், எதை வீழ்த்தணும் அப்படின்றதுக்கெல்லாம் பல விஷயங்கள் அரசியல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வரலாறு எல்லாம் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு மோசமா போயிருக்குது, இதை மாத்த வந்திருக்கு கமலஹாசன் வந்திருக்காரு, பாஜக திமுக பண்ற வேலையை நாங்க செய்யறோம்ன்றீங்களே? இல்ல இல்ல, எங்களுடைய பதிலா நீங்க இதை எடுத்துங்க, இப்ப இந்த சொல்ல போற இனிமேட்டு சொல்ல போற வாசகத்தை எடுத்துங்க. மக்கள் நலன் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனை பணிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருப்போம். அது எங்களுடைய கொள்கையில முக்கியமான ஒரு விஷயம். அது ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, அவர்கள் கொண்டு மரியாதைக்குரிய அவரா இருந்தாலும் சரி, இல்ல வேறு ஒருத்தரா இருந்தாலும் சரி, வேறு ஒருத்தரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலையும் அந்த மாதிரி எல்லாம் தனித்து நாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையிலையும் மக்கள் நலன் தான் முக்கியம், இதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி சார், நீங்க முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏன் இணையக்கூடாது உள்ளாட்சி தேர்தல் தமிழகம் முழுவதும் நடக்குமா நடக்காதா, ரெண்டு மூணு வருஷம் என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்தது, தூங்கிக்கிட்டு இருந்த கிராம சபை கூட்டத்தை எல்லாம் விழிச்சு எல்லாரையும் எழுப்பி உட்கார வச்சு அலாட் பண்ணது திரு கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம். நன்றி, உங்களுடைய
இந்த ஒரு பதிவுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த கிராம சபை கூட்டங்கள்ன்றதும் இதனுடைய அடிப்படை தன்மைகளையும் பஞ்சாயத்து ராஜ் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ன்ற விஷயத்தினையும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துமே. கிராமியமே தேசியம் என்றால் நாளை நம்மதே அப்படின்றது எங்களுடைய ஒரு முழக்கத்தை மறந்துட்டீங்களே சார், முழக்கத்தை மறந்துக்கவே இல்லை. இந்த முழக்கத்தில் ஒன்று, ஏன் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நாங்க கேள்வி கேட்க வரல, நீங்களே வந்துட்டீங்க. நான் ஏன் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன், நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னு தெரியும், நீங்களே என்ன பெரிய விஷயம் இல்லைங்க இது. பாத்து ஏன் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நாங்க பங்கு பெறல அப்படின்றதுக்கு ஒன்னான பதில் என்னன்னா, இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் இப்ப நடந்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க பணநாயகமா தான் இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்னு ஏலம் தெளிவா 18,000 அன்ன போஸ்டர் எவ்வளோத்துக்குல 40,000 50,000 போஸ்ட்டில் மொத்த போஸ்ட்டு அவ்வளோதான். அதில் 1/3 அன்ன போஸ்ட்டுங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உடனடியாக மக்கள் ஜனநாயகன்றதே சுத்தமாக செத்து போய் வெறும் பணத்தை கொடுத்து நீ நீ இந்த வச்சுக்கோ எல்லாருக்கும் நான் பணத்தை கொடுத்துட்டேன் நான் தான் அன்ன போஸ்ட்டு. இந்த வெறும் பணம் தான் இன்றைக்கி ஜனநாயகமாக இருக்குது. இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 30 லட்சம் ஊராட்சி தலைவருக்குன்னு பத்திரிகையில் வருது. 30 லட்சத்தை ஊராட்சி தலைவர் கொடுத்துட்டேன்னு எத்தனை லட்சம் கொள்ளடிக்க போகிறாங்க? சரி, அடுத்த சட்டமன்ற தேர்தல் இப்படியே நடக்கும்னு நினைக்கிறீங்களோ? அதாவது இப்படி இப்படி நடக்காம நீங்க எதிர்பார்க்குற அரசியலாம் நடக்குமோ? ஜம்ப் ஆயிடுங்க. நீ கேட்ட கேள்வி நான் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன், நான் பதில் சொல்றேன் அதுக்கு. நான் ஜம்ப் ஆயிட வேணாம். என்ன சட்டம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஒன்று முழுக்க முழுக்க ஏலம் போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, ரெண்டு இது முழுக்க அரசியல்ன்றது இன்னைக்கு என்ன திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் பணம். மூணு என்ன இந்த அரசியல் வந்து கடுமையான இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போது இதுல எங்களுடைய சக்தியை நாங்க விரயம் பண்ண வேண்டியது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எங்க வேட்பாளராக இருந்தாலும் விலகி நிக்கிறது நல்லதா? ஆமா, என்னத்துக்காக சொல்லிடுறேன் சார், விலகி நிக்காம மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க சார். இதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் இருங்க, அந்த அளவுக்கு புரியல இருக்காங்க. இருங்க இருங்க, நாங்கள் எங்களை பொறுத்தவரையும் மூணாவது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ரிசோர்ஸஸ்ன்றது ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ். நாங்கள் எங்கள் சொந்த காசை சொந்த உழைப்பு போட்டு எங்களுடைய பணத்தை போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் யார்ட்டையும் நன்கொடை கூட கேட்கறது கிடையாது. ஒன்று, ரெண்டாவது நாங்கள் வந்து யார்கிட்டையும் எந்த விதமான லஞ்சமோ இல்லை யார்ட்டையும் பணமோ வாங்கிக்கிறது இல்லை. எங்களுடைய ரிசோர்ஸஸ் பண அடிப்படையில் ரொம்ப லிமிட்டட். அதுங்க நாங்கள் உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். எங்களுடைய கட்சியை நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்றதை தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் கடுமையாக உணர்ந்துருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் எங்களுடைய மக்கள்கிட்ட எங்களுக்கு பிரமாதமான ஆதரவாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான அதை அந்த ஓட்டாக மாற்றி எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான கட்சி கட்டமைப்பு அவ்வளோ அந்த 1.5 ஆண்டுகளில், ஏன்னா நாங்கள் போட்டி போடுறதெல்லாம் 50 ஆண்டுகள், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கிராம சபை கூட்டங்கள்லாம் நடத்துனீங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இல்லாமல். ஆமாம், கிராம சபை கூட்டம்ன்றதுலாம் நாங்கள் எங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அது மாதிரி தான் நடத்தோம். இவ்வளோ பண்ணிட்டு அந்த தேர்தல் நீங்கள் முன்னாடி நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னா என்ன ஜம்ப் பண்ணா என்ன நீங்கள் பேசுங்க சார், கேட்டு போயிட்டு என்ன என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோவில் பேசுறீங்க, நான் சொல்லிடுறேன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உண்மையாகவே மக்களுக்கு ஒரு தெளிவுபட்டுரும். அதாங்க நான் சொல்லிட்டேங்க, நான் ரெண்டு விஷயம் சொல்லி மூணாவது விஷயத்தை சொல்லும்போது, ஆக எங்களுடைய ரிசோர்ஸஸ் லிமிட்டட் ரிசோர்ஸஸ், அந்த ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு பண்ணோம். அடுத்தது வந்து எங்களுடைய தேர்தலுக்கு அப்புறம் உள்ள அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட நியாயமாக நாங்கள் பெற வேண்டிய எண்ணிக்கைன்னு ஒன்று ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் மனைச்சோம். அந்த இது கூட இல்லாமல் குறைஞ்சலாக இருக்கிற காரணமாக இருந்ததுன்னா எங்களுடைய கட்சி கட்டமைப்பை நாங்கள் வலுவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கோம். மறுபடியும் போனால் இன்னும் குறைஞ்சி போய்டும் உள்ளாட்சியில், மறுபடியும் நம்ம போய் கிளம்புறீங்க. ஒரு நிமிஷம் எனக்கு கொடுத்தீங்கன்னா, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு அதான் புரிஞ்சுக்கிட்டீங்க சார். எங்களுடைய கட்சி கட்டமைப்பை நாங்க எடுத்துட்டு போய் சேர்க்கறதுன்றத நாங்க உணர்ந்தோம். அது உணர்ந்ததுக்கு எங்களுடைய அந்த முக்கியத்துவம் இருக்கு. அந்த விஷயத்தில் எங்களுடைய ஃபோக்கஸையும் எங்களுடைய இதையும் எடுத்துகிட்டு வரணும். எங்களுடைய இலக்கு 2021, அதுக்கு உண்டான முறையான கட்சி கட்டமைப்பையும் எங்கள்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் எது பேஸ், எங்களுக்கு 2021 சார் நீங்க சொன்னது சார். இல்லை நீர் இருங்க, நான் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். 2021 எங்களுடைய சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கும் போது எங்களுக்கு அடிப்படையான கட்சி கட்டமைப்பு வாக்குகள் எங்களுக்கு ஆதரவு நிலையை வாக்கா மாத்துறதுக்கு உண்டான அமைப்பு எங்களுக்கு அவசியம் தேவைப்படுறது. ஒரு வார்டு உறுப்பினர் ஒரு மக்கள் நீதி மையத்தில் வந்தா அதுதான் பேசு, அதுதான் 2021 நமக்கு பலம் கொடுக்கும். பார்வை ஒரு ஆஃப் எம்டின்னு பார்க்கலாம், என்ன ஆஃப்
ஃபுல்லுன்னு பார்க்கலாம். சரி, உங்களுடைய பார்வையை நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, என்னோட பார்வை இல்லை சார். இல்லைங்க, உள்ளாட்சி கட்டமைப்பு உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தீங்க. நீங்க தான் எங்களுடைய மக்கள் நீதிமையை பாடம் எடுத்து கிராம சபை கூட்டம் நடத்தணும். ஐயோ, நீங்க ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிட்ட பிறகு நம்ம கேள்வி கேட்கலாம், நல்லா இருக்கும். ஆக எங்களுடைய நாலாவது பாயிண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கிது என்னன்னா, கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறது. அப்போ எங்களுடைய இன்னும் பலம் பெறல மக்கள் நீதி மையம், கிராம பஞ்சாயத்துகள்ல பலம் இல்ல. இப்போ ஒத்துக்கறதுல எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பலம் பெறல. எங்க ஓட்டு என்ன வாங்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும், எங்கெங்க இருக்குன்னு. கிராம பஞ்சாயத்துல மக்கள் நீதி மையம் இல்ல அப்படி சொல்றதுக்கு இல்லைங்க. எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்களுடைய கட்சி கட்டமைப்பு அந்த அளவுக்கு இல்ல. போய் அவங்கள ஓட்டா மாத்துறதுக்கு உண்டான இது, அதை நாங்க செயல்படுத்தணும்னா எங்களோட ரிசோர்சஸ, எங்களோட சக்தியை வீணாக்க கூடாது. இந்த நேரத்துல எங்களோட சக்தியை நாங்க இந்த இடத்துல வீணாக்கணும்னா 2021 நாங்க வந்து எங்களுடைய முழு வெளிப்பாடா நாங்க வர முடியாதுன்றதுனால இந்த நேரத்துல இதை நாங்க செய்யணும்னு ஒரு முடிவு இருக்கு. ஏன் இதுல போட்டியிட வேண்டியது இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது வந்து நீங்க ஒரு பார்வையில பாக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலியமா சாதிக்கிறத விட, இந்த நேரத்தில் இருக்கும்போது நிறுத்தி சாதிக்கிறதை விட, 2021 நாங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி டாக்டர் கமலகாசன் அவர்கள் முதல்வராக வந்து ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது உண்மையாகவே என்ன ஊழலற்ற ஜனநாயகபூர்வமான மக்கள் நலன் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியும். எங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்றதையும், இலக்கு என்ன வச்சிருக்கோன்றதையும், அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு எங்களுடைய பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் பங்கு பெறதுக்கு தான் எங்களுக்கு ஆசை. ஒவ்வொரு தேர்தலையும் எங்களை ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் எங்களுடைய சூழல்லையும் பொருளாதார பலம் எங்களுடைய கட்சிக்கு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எது எங்களுடைய முக்கியமான இலக்குன்றதை முடிவு பண்றது தான் எங்களுடைய வியூகத்தில் ஒன்று. எங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்க, எங்களால் புரிஞ்சுக்க முடியறது ஒரு விஷயம் சார், திரு ரஜினிகாந்தா இருக்கட்டும் திரு கமலஹாசன், எங்களோட டார்கெட் முதல்வர் நாற்காலி, அவ்வளவுதான். நாங்க நேரம் அங்கதான் போவோம். நேரம் அங்க போகணுன்றது சிஎம் தான். உள்ளாட்சி தேர்தல் நிக்க மாட்டோம், மக்கள் மத்தியில நிப்போங்க, மக்கள் மத்தியில நின்னுட்டு இருக்கங்க. இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்க ஒரு தொண்டர், நான் ஒரு வார்டு உறுப்பினரா, மக்கள் நீதி மய்யம் கொடியை பிடிச்சு ஓட்டு கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கேள்வி பதில் சொல்லிடுறேன். எங்களுடைய டாக்டர் கமலஹாசன் அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆக்குறது தான் எங்களுடைய இலக்கு. சரி, இதுக்காக தான் நாங்கள் வேலை செய்துட்டு இருக்கோம். யாரையும் விட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதிக அக்கறையோடையும் பொறுப்போடையும் இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம். அதனால நாங்கள் தான் வரணும்ன்ற கண்டிப்பாக வரட்டும் சார். ஆமாம், கண்டிப்பாக வரட்டும். கமலஹாசன் அவர்கள் முதல்வராக வரட்டும், எங்களோட வாழ்த்துக்கள். உங்க கிராமப்புறத்தில் இருக்க உங்க மக்கள் நீதிமையம் தொண்டர் ஒருத்தர் கொடியை பிடிச்சிட்டு அங்கே ஒரு பேஸ் உருவாகட்டும் மக்கள் நீதிமையத்துக்கு. ஏன் அதை உருவாக்க நீங்க முயற்சியே பண்ண மாட்டேங்க? நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறோம், வீடு வீட போயிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு தான். அந்த தொண்டனுடைய ஆசையை கூட சுயசார்பு பொருளாதாரம் உள்ள கிராமத்தை எப்படி உருவாக்க முடியும், கிராமியமே தேசியம் என்ன அது அப்படின்றத நாங்க தொடர்ந்து சொல்ல வேண்டிய கடமை. ஒரு கட்சி ஒரு தேர்தலை புறக்கணிக்குதுன்னா எப்படின்றத மக்கள்கிட்ட விட்டு தப்பு நாங்க தவிர்த்து இருக்கிறோம். புறக்கணிக்கிறதுன்றது வேற வார்த்தை என்ன, ஒரு குறிப்பிட்ட காரணத்தை வச்சுட்டு இந்த காரியம் முடியலன்னா நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. இது எங்களுக்கு இப்ப வேணாம். நாங்க எங்களுடைய சக்தி எங்க, நாங்க வந்து கோடி கணக்கில் கொள்ளடிச்சு வச்சுக்கலங்க. 1000 கோடி, 10000 கோடி, 100,000 கோடி எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியா நான் வந்து உங்க பார்வையில வச்சிருக்கேன். 70 வருஷம் இருக்கிற கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கா? 35 வருஷம் இருக்கிற கட்சி நான் பேர்லாம் சொல்றேன். சிம்பிளான கேள்வி, எங்களுக்கு கிராம சபை எல்லாம் நடத்தின திரு மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள், ஒரு கிராமத்திய திருவள்ளூர் மாவட்டத்தில் கண்காணிப்பு
குளத்தையே கண்டுபிடிச்சு அதனுடைய பாதையை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பண்ணி இந்த இடத்துல ஒரு குளம் இருந்திருக்கு, இந்த இதுக்கு நீரோட்டத்துக்கு இந்த பாதை இருக்குன்ற வரலையும் சொன்னேன். அரசு என்ன பண்ணுது? அதனால தான் நாங்கள் அரசுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளோ ஒரு விஷயத்தை செய்யினாலும் கூட இப்போ இருக்கிற அரசு என்ன பண்ணுறது? இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். குறு தூர் வாரத்துக்கு போனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன் நீங்க பண்ணலன்றதுக்காக தான் நான் குப்பை எடுக்க வரேன் அப்படின்னா நாங்க பாத்துக்கிறோம். பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே நடக்குது. மக்கள் கிட்ட போய் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க சார். திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எல்லாத்திலும் போட்டிடுறாரு, போய் களத்துல நிக்கிறாரு, மக்கள் கிட்ட சொல்றாரு. அவர் சீமான், அதனால நிப்பாரு. நாங்க இல்ல சீமான், அவர் பேர் தான் சார் சீமான். அந்த சீமான் பேர் தான் சொன்னேன். நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்களா? அது உங்க பார்வையில் அப்படி வருது. அதுக்காக சீமான் அவரு சரி, ஆனால அவர் மக்கள் கிட்ட பேசுறாரு. தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர் அப்படி இருக்கிறாரு, மக்கள் கிட்ட போய் சொல்றாரு. அதனால நீங்களும் ஏன் நீங்க உங்களால சொல்ல முடியல? மூலமா பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில இதே விஷயம். இதுவே போதும், இதுவே போதும். இது எப்படி போதும்னா, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிருக்கோம், ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் சொல்லிருக்கோம், ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்லிருக்கோம், ரோட்ல சொல்லி ஒரு ஊடகத்துல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்து நம்ம பேசி அதை மக்களுக்கு கொண்டு போறதை விட மக்கள் எளிய மக்கள் கிட்டே போய் சொன்னாங்க. எளிய மக்கள் கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கங்க. நீங்க எப்படி இல்லன்றீங்க? கிராம ஒவ்வொரு கிராமத்திலயும் நாங்க போய் கட்டாயத்தில் எங்க நாங்க என்ன செய்வோன்ற விஷயத்தை தான் நாங்க எப்பவுமே சேர்த்துட்டு இருக்கோம். டாக்டர் கமலஹாசன் அவர்கள் முதல்வராக இருந்தால் என்ன செய்வார், இதுதான் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. எங்களை நாங்க வந்து எங்களை நாங்க அறிமுகப்படுத்தி எங்க தலைவர் அறிமுகப்படுத்த வேண்டிய பிரச்சனையே கிடையாது. கட்சி அடிப்படையில நாங்க எங்களை அங்க கட்சிக்காரரை அடையாளப்படுத்திக்க வேண்டிய விஷயத்த நாங்க செய்துட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒவ்வொருத்தர் கட்சி கம்பேர் பண்ணீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிற கட்சிங்க அவங்க எல்லாம். நாங்க 1.5 வருஷம் எங்களோட லிமிட்டட் ரிசோர்ஸ் லிமிட்டட் டைம்ல இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ள நாங்க ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய சவால நாங்க சந்திக்க இருக்கிறோம். அதனால எங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு நாங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவு, அது உறுதியான முடிவு. எங்க கட்சிக்காரங்க தனி பேர் ஏத்துட்டு இருக்காங்க. இதனுடைய நியாயத்தை பொதுமக்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, எங்க நாங்க ஆட்சிக்கு வருவோங்க, இந்த கிராமத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. அதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. திரு சௌரிராஜன் அவர்கிட்ட வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். பட் இந்த விவாதத்தின் தன்மை கருதி அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு நான். திரு சௌரிராஜன் அவர்கள் ஆரம்பத்தில் தீகாவில் ஆரம்பிச்சது உங்களுடைய அரசியல் பயணம். தீக மதிமுக, அதுக்கு பிறகு இன்னைக்கு மக்கள் நீதி மய்யம், இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. திரு கமலஹாசனை தலைவராக எடுத்துக்கிற அளவுக்கு திரு சௌரிராஜன் வந்துட்டாரு, அது உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வில் கோவை சரலாம் உட்காந்து வேட்பாளர் தேர்ந்திருக்காங்க, அந்த இடத்துல கூட திரு சௌரிராஜன் அதை கூட சகிச்சுக்கிட்டு உட்கார்றாரு பார்த்தீங்களா. அப்படின்னா உங்களுடைய அரசியல் பயணம் பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களே சார், என்ன காரணம்? நீங்க நாங்க இந்த கேள்வி வேற மாதிரி ஃப்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா வேற மாதிரி ஃப்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். சரி, எதுக்கு கொள்கை இல்ல சமரசம் பண்ணிட்டாரா சௌரிராஜன்? அதுதான் என்னுடைய கேள்வி. மாத்திக்கலாமா கேள்வி? கொஞ்சம் மாத்திக்கலாம். இல்ல, கேள்வி சரின்னு நான் நினைக்கிறேன். கொள்கை சமரசம் பண்ணிட்டாரா? சமரசம் பண்ணிட்டாரா சௌரிராஜன்? அடிப்படையில் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் ஒரு மனிதாபிமானி, சரியா? மனிதத்தை தேடுறவன், சரிங்களா? அதுல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத தத்துவத்தை உண்மையா நம்புறவன், ஈதல் இசைப்பட வாழ்தல் நம்புறவன், என்ன இந்த மாதிரி வள்ளுவத்தில் ஒரு 100 குரல் சொல்லி இதுபடி வாழறவன் சொல்லிக்கலாம். என்ன நான் என்ன அதை நம்பிக்கையை உடைவேன். எனக்கு சாதி மதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த வேற்றுமையும் நான் பாராட்டாதவன். என்ன இது என்னுடைய அடிப்படை தன்மை. என்னுடைய அடிப்படை தன்மையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடிப்படையில் நான் திராவிட இயக்க கொள்கை இல்லைன்னா மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கர்வாதியை நான். மார்க்சியல் பெரியாரி அம்பேத்கர் மூணு விஷயத்தையும் நான் அடிப்படையில் நம்புறவன். என்ன பொருளாதார ஏற்றத்தாழ்வு கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறவன், சாதி ஏற்றத்தாழ்வு கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கிறவன், எந்த ஒருத்திலையும் எந்த விதத்துலையும் யாருமே உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாதுன்றதுலையும் உறுதியாக இருக்கிறவன். இவ்வளோதான் என்னுடைய என்னை பற்றி நான் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கணும்னா இதை தான் அடையாளப்படுத்திக்குவேன். தனிப்பட்ட சௌரியராஜனுடைய அடையாளம் இது. இந்த அடையாளத்தை நான் ஒரு காலமும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்ன கா அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிற வழிய நான் மறைச்சிட்டது கூட கிடையாது. கொள்கையில் சமரசம் கிடையாது. நீங்கள் முதல்ல சமரசன்ற வார்த்தைக்கே போகாதீங்க.
நான் என்ன மறைச்சிக்கிட்டது கூட கிடையாது. இது நான் தான் அப்படின்றதுல தெளிவா நான் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறவன், பேசிட்டு இருந்தவன், இப்பயும் பேசிட்டு இருக்கிறேன். ஆக என்ன பொறுத்தவரையிலும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய கொள்கையில நான் இங்க இங்கே இப்ப நான் பேசுறேன் இல்லையா, இதுக்கு எந்த எங்களுடைய மக்கள் நீதி மையத்துல எந்த விதமான கருத்து முரண்பாடும் கிடையாது. ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க மக்கள் நீதி மையத்துல இதை வந்து அவங்களும் ஏத்துக்கிட்டே இருக்காங்க. சரியா, கொள்கை ரீதியாக எந்த ஒரு முரண்பாடையும் இன்னைய நாள் வரலையும், நான் வந்து கட்சிக்குள்ளே வந்து 1.5 வருஷம் ஆச்சு, என்னுடைய அடிப்படை கொள்கைக்கு எந்த ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாவது யாராவது சொன்னாங்கன்னா கூட நான் ஆச்சரியப்பட்டு போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய அடிப்படை, என்னுடைய தனிப்பட்ட அடிப்படை கொள்கைகளுக்கு எந்த இடத்துலையுமே சமரசம் பண்ணிக்க வேண்டிய தேவையோ சூழ்நிலையோ எனக்கு இந்திய செகண்ட் வரலையும் உருவாகலை. உரிமையாக உறுதியாக சொல்லிடுறாத என்ன, அதனால எனக்கு எந்த விதமான சங்கடமும் இதில் இல்லை. ஏன் நான் வந்து இவரை தலைவராக ஏற்றுக்கிட்டேன், எங்களோட கட்சியினுடைய தலைவராக நான் ஏற்றிட்டு அவர் பின்னாடி நான் இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தெளிவான பதில். அதுதான் என்னோட கேள்வியை நான் மாற்றி எடுத்துக்கிறேன்னு சொன்னது. இவரை ஏன் ஒரு கட்சியினுடைய தலைவராக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட கமல்ஹாசன், டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் என்ன பெரியார் கொள்கையிலையும் சரி, காந்திய எனக்கு ரொம்ப பிடிக்கும், காந்திய கொள்கைகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியார் பிடிக்கிற அளவுக்கு காந்தியையும் எனக்கு பிடிக்கும். என்ன முரண்பாடுகள் எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்கள்ட்டையுமே சில சின்ன விஷயங்கள் அத்தனையும் பிடிக்குமான்னு 100% கிடையாது. சில இடத்துல மாறுதல் இருக்கும், கால சூழ்நிலைக்கு கால தேச வர்த்தமானம் சொல்லுவாங்க, கால சூழ்நிலைக்கு ஏற்ற போல சில விஷயங்கள்ல நம்ம மாறுதல் முரண்பாடுகள் இருக்க தான் இருக்கும். காலத்தில் பின்னாடி வரும்போது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களே மாற்றிட்டு இருக்காங்க, எல்லா தலைவர்கள்ட்டையுமே இதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இப்போத்துக்கு இந்த இதில் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த காந்தியாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாறுபாடான கருத்து எதுவுமே கிடையாது. என்ன அதே மாதிரி மக்கள் நலம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையும் மாறுபாடாக இருக்கு. எனக்கு மக்கள் நலன் முக்கியம், தமிழகம் குறிப்பாக தமிழக மக்கள்னா இந்திய மக்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக தமிழக மக்களுடைய நலன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இருக்க மொழியாக இருந்தாலும் சரி, என்ன இடஒதுக்கீடு கொள்கை, மொழி கொள்கை, நீட்டு வேணான்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு ஒன்று எங்களுக்கு கருத்து, என் கருத்து தான் அது. என்ன மாநில பட்டியலில் இருக்கிற கல்வி வந்து மாநில பட்டியலேருந்து மாநில மத்திய பட்டியல் இல்லை, மத்திய ரெண்டுத்துக்கு நடுவு கன்கரன் லிஸ்ட்லேருந்து மாநில பட்டியலுக்கு திரும்பி வரணும்னு சொல்கிறோம். அது மூலயமா நீட்டன் வேணான்னு சொல்கிறோம். அதே மாதிரி காவிரி டெல்டாவில் என்ன என் தங்கமே கீழே கிடைச்சாலும் என்ன ஹைட்ரோ கார்பன் தேவையில்லைன்னு சொல்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். இடஒதுக்கீட்டில் பொருளாதாரம் இது வரக்கூடாது 10%, அதை டாக்டர் இங்க கமல்ஹாசன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு 69% அப்படியே தொடரணும், ஆமாம் 20 அப்படியே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நீங்கள் எந்த அடிப்படையான அது இனம் மொழி நாடு மக்கள் இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த நாள் வரலையும் மக்கள் நீதி மையத்தில் எந்த விதமான கருத்து முரண்பாடுக்கும் இடம் இது வரலையும் இல்லை, நாளைக்கும் இருக்காதுன்னு உறுதியாக நம்புகிறேன். மக்கள் நீதியின் பக்கம் மக்கள் நீதி மையம் இருக்கட்டும், வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, திரு கமல்ஹாசன் அவர்களுடைய ட்விட்டர் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்றாங்க மக்கள், அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க சார்? நீங்கள் கேட்குறத நல்லா புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் எந்த இடத்துல இது புரியலன்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு விளக்கம் சொல்கிற இடத்துல நான் இருப்பேன். இல்லை அது மாதிரி ஒரு விமர்சனம் உங்கள் காலத்துக்கு வரலையா மக்கள் நீதி மையத்துக்கு? சொல்லியிருக்காங்க, பட் எது புரியல அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் டைரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன நானே இல்லை, அதான் உங்கள் காதுக்கு வந்ததே புரியலன்னு ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, அதையே சொல்லுங்களேன். எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப ஒரு பொதுவாக புரியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஒரு பத்திரிகையாளராக இந்த வரி எனக்கு புரியல, இந்த எழுத்து எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு? இல்ல நான் அது மாதிரி மேற்கோள் காட்டி எந்த ஒரு ட்யூட்டையும் எடுத்து வைக்கல. இல்ல இல்ல, எடுத்து கூப்பிடுங்க. என்ன பத்திரிகையாளருக்கு சில விஷயங்கள் புரியலாம் சார், என்னால் பல நேரங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. சில நேரங்களில் என்னாலும் முடியவில்லை, மக்களால சுத்தமா முடியலன்றாங்க. அதனால எந்த அதான் மக்களால என்ன முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லிடுவேன். உங்களால என்ன முடியலன்னு சொன்னாலும் என்னால் பதில் சொல்லிடுவேன். இல்லைன்னா என்னாலையும் சொல்ல முடியலன்னு வச்சுங்களேன், அவற்றையே கேட்டு பதில கேட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இல்ல அவற்றையே கேட்கறதுக்கு உன்னான வாய்ப்பு ₹1 கொடுத்துருவேன். ஆக என்னுடைய பொறுத்தவரையிலும் புரிதல்ன்றது வந்து இப்ப நான் பேசுறேங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரைட்டு. மக்களுக்கு எத்தனை மக்களுக்கும் அது புரிஞ்சிடுமா என்ன? நான் சிஏஏன்னு சொல்லிட்டேங்க, சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், மக்களுக்கு புரிஞ்சிடுமா சிஏஏ என்னன்னு? சரி புரிஞ்சிடுமா? நான் கேட்குறேன், இது புரியாது.
உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியுதுங்க. சும்மா இது வந்து என்னன்னு ரெண்டு விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையத்துக்கு என்ன கொள்கைன்னு கேட்பாங்க. நான் தான் வரிசையை அடிக்கிட்டேன் இந்த இதுலயே. இன்னும் ஏதாவது கேளுங்களாலும் கேளுங்க, அதுலயும் எங்களுடைய கொள்கை அதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்டு முடிச்சிட்டோம். ஆனா இன்னும் கொள்கையில என்னென்ன வேணுமோ கேளுங்க, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை தெளிவாகவே சொல்லிடுறேன். அதுவும் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரை மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு கொள்கையிலையும் தெளிவா இருக்கு, ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் தெளிவா இருக்கு. சரி, அதுக்கு பின்னாடி என்ன யோசிக்கணுன்றதுலயும் தெளிவா இருக்கு. அது கூட்டம் அதே மாதிரி போடக்கூடிய ட்யூட்லயும் தெளிவாதான் நாங்க இல்லை. புரியலன்னா ஒரு ஒரு வகையில புரியலன்னா இன்னும் எளிமைப்படுத்த நாங்க உங்க கருத்தை விமர்சனத்தை நாங்க உள்ள வாங்கிக்கிறோம். நாங்க விமர்சனத்தை மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய விமர்சனத்தை நான் மறுக்கல. அடுத்த கட்டத்துக்கு போவோமே. சரி, நீ உங்க விமர்சனம் என்னன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுங்க, நான் விளக்கிடுறேன். சரி, அவ்வளவுதான் மேட்டர் ஓவர். சரி சார், மக்கள்கிட்ட நீங்க பேசுனதே அப்படியே நான் கொடுத்துறேன். நான் மக்கள்கிட்ட அப்படியே போறோம். சரி, மக்கள்கிட்ட கேக்குறோம். ஓ, நான் இதை சொன்ன உலகம் இல்லையா, நான் இப்ப கூட சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க தம்பிங்கள பேட்டிக்கு போகும்போது சில விஷயங்களை நான் சொல்றோம், மக்களுக்கு அது புரியுமா நீங்க சொல்லுங்க. நான் என்னுடைய மொழி நடையை நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன், இன்னும் எளிமையா எப்படி சொல்ல முடியும்னு முயற்சி செய்யறேன்னு. நான் முயற்சி செய்யறோம். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க திரு சௌரிராஜன் சார். மக்கள் நீதி மையம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற ஆதன் தமிழின் வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.